சொல்லுவாங்க. நான் வந்துட்டு 26 வருஷம் எல்லை பாதுகாப்படையில் பணியாற்றி விட்டு இப்போ 2 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் டீ கடையில் நம்மளோட பைபாஸில் ஒரு டீ கடை இருக்குது, அது பேக்கரி இருக்குது. பேக்கரி வந்துட்டு சும்மா பக்கம் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் அடித்து அடித்து பாரு எனக்கு உடம்பு கையெல்லாம் இது மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டுருப்போ இந்த குரோடெக்ன்ட்டு ஒரு இயற்கை வர கம்பெனிக்கார பக்கம் டீ குடிச்சிட்டு இருந்தார். அவர் வந்துட்டு அவர் பையன்கிட்ட எதோ சொல்லிட்டு இருந்தார் பாரு இது மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டு நீங்கள் யார் சார்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னது, இது மாதிரி நாங்கள் இயற்கை வர ரெடி பண்ணிட்டுக்கிறோம் சார், இயற்கையாக நாங்கள் வந்து எல்லா மருந்து மெடிசன் எல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறோம், மேக்ஸிமம் உரம் ரெடி பண்ணிட்டுக்கிறோம், நீங்கள் ஒரு முறை எங்கள் உரத்தை ட்ரையல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். சரி ட்ரையல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். எடுத்து ஒரு பூந்தோட்டம் தான் முதல் ஸ்டார்டிங்கில் எடுத்தேன். எங்கள் சரௌண்டிங்கில் மட்டும் ஒரு 10 விவசாயிகள் நாங்களாம் யூஸ் பண்ணோம். ரிசல்ட் நல்லாவே இருந்துச்சு பூந்தோட்டத்துக்கு. அப்புறம் சரி நெல்லுக்கு போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எதுவுமே போடலை. மொத்தம் வயல் அடித்தேன், பூந்தோட்டத்தை அழித்து வயல் அடித்தேன். வயல் அடித்து இந்த மூட்டை ஒரு 1/2 ஏக்கருக்கு ஒரு 6 மூட்டை போட்டேன். போட்டு அப்படியே நெல் நட்டேன். இதுதான் உங்கள் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி கண் கூட தெரியுது அந்த இயற்கை உரம் குரோடெக் இயற்கை உரம் போட்டு இது இருக்குது. குரோடெக் ஜீவன் சக்தி இயற்கை உரம் போட்டு இந்த அளவுக்கு இதாக இருக்குது. நல்ல விளைச்சல் பார்க்குறவங்க எப்படி இந்த நெல் இப்படி வந்துருச்சுன்னு கேட்குறாங்க. நீங்களே உங்கள் கண் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல உரம், நீங்களும் யூஸ் பண்ணி பயன் ஒரு முறை ரிசல்ட் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த இதில் ஒரு 1/2 ஏக்கர் காய்கறிங்க ஃபுல்லாக இயற்கையாகவே பண்ணலான்ட்டு ஒரு எய்ம் பண்ணியிருக்கேன். அது இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். ஃபுல்லாக இயற்கை காய்கறி தான், இயற்கை உரம் தான், எந்த கெமிக்கலுமே கிடையாது. ஃபுல்லாக செலவும் கம்மி. ஏதாவது செலவு எவ்வளோ ஆகுது அப்படி இருக்கு? செலவுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கலோட கம்மியாக தான் தராது. ஏன்னா இப்போது நாம் வந்துட்டு கெமிக்கல் போட்டோமா அது என்ன கெமிக்கல் ஒன்றும் இல்லை. நல்லா அந்த எந்த ஏகப்பட்ட கம்பெனி வந்திருக்கு, கெமிக்கல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது போட்டோம்னா எந்த ரிசல்ட்டும் கிடையாது. நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது தைரியமாக பண்ணி பண்ணலாம். நீ ஒன்றும் இல்லை பாருங்கள், நாங்கள் லைட்டாக இந்த வரப்பு வரம் வந்து களிக்குள்ளி அடித்தேன். களிக்குறி அடிக்கும் போது லைட்டாக பட்டுருச்சு அந்த அந்த லைன் பாருங்கள். அதுக்கப்புறம் பட்டுருச்சு அந்த களிக்குறி இடம் மட்டும் பாருங்கள், மருந்து லைட்டாக பட்டுதான் அப்படியே ஹைட்டு கம்மியாகி போச்சு. அதே உள்ளெல்லாம் பாருங்கள் நல்ல கழுத்தளவு ஹைட்டு இருக்குது எனக்கு. இப்போ களைக்கொல்லி அடித்த இடம்லாம் களைக்கொல்லி பட்ட இடம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாகி வளர்ச்சி கம்மியாச்சு. மற்றபடி நல்லா மன திருப்தியாக இருக்கு. பாருங்கள் குரோட் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வந்துருக்கு பாருங்கள். ஒரு மன திருப்தி ஆகுது. குரோட்டக் ஜீவன் சக்தி குரோட்டக்கு ஜீவன் சக்தி நான் உரம் போட்டு எனக்கு மனசு திருப்தியாக இருக்கு. நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஆமாம் சார், இந்த வருஷம் போன வருஷம் சாம்பிள் மட்டும் ஒரு 10 பேருக்கு கொடுத்தேன். எல்லாம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு போன முறை 10 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த முறை உங்கள் ஈல்டை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ரிசல்ட்டை பார்க்காம நான் என்னைக்குமே ஒரு இது செய்யாமல் யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் ரிசல்ட்டை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த 10 பேருக்கும் சொன்னாங்க. 10 பேர் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ண முடியுமோ நம்ம கடமை சொல்கிறது இப்படி நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கவுங்க இஷ்டம் எதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி தான் நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற பப்பாளி செடிக்கே போன முறை வச்சேன்னு சொல்லி. பப்பாளி செடி ஆக்சுவலி சார் என்ன ஆச்சுன்னா அது வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் விளைச்சல் இல்லாமல் வச்சு இப்போ முடிகிற தோட்டம் அழிக்கிற ஸ்டேஜ். அதை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறி வந்து நான் காய் நல்லா பெருசாகவும் சைஸாகவும் வந்தது. அதுக்கும் யூஸ் பண்ணோம். லாஸ்ட்டு இந்த இந்த பேட்சுக்கு முன்னாடி பேட்சு இப்போ பழம் இருக்கும்போது நல்லா இல்லை இது கூட இதோட ஒரு 2-3 பேட்சு முன்னாடி பழம் நல்லா பெருசு பெருசாக வந்தது. சைஸாகவும் நல்லா ஹீல்டாகவும் வந்துச்சு. நல்லா காலி பண்ணிட்டாங்க தோட்டம் அழிக்கிற ஸ்டேஜ். இது வந்து நான் ஆரம்பத்துலேயே போட்டிருந்தேன்னா எனக்கு அதனுடைய முழு பயணம் தெரிஞ்சிருக்கும். அது 1.5 வருஷம் கழித்து போட்டோம். அதை தோட்டம் வந்து முடிகிற ஸ்டேஜில் அது போட்டுச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து அது ஆனால் இந்த வருஷம் ஒரு 1 ஏக்கர் பப்பாளி செடிக்கு ஆரம்பத்துலேயே போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது முன்ன இருந்ததுக்கும் உரம் போட்டதுக்கு அப்புறம் வந்ததுக்கு காய் சைஸ் நல்லா வந்தது. பொதுவாக மொத்தமாக குரோட்டக் ஜீவன் சக்தி உயரத்தை பற்றி என்ன சொல்றீங்க? இது ஒரு நல்ல உரம் சார், நம்பி செய்யலாம். குரோட்டக் ஜீவன் சக்தி உரம் வந்து நல்ல உரம், பயன்படுத்தலாம், நல்ல மகசூலும் கிடைக்கும், நம்பி செய்யலாம்.